வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட புதிய தகவலோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.11 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 52.78 புள்ளிகள். இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 192.93 புள்ளிகள், 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 210.47 புள்ளிகள். சவுதி அரேபியாவின் யத்தாவில் பணிபுரியும் இலங்கையர் ஒருவரின் அவலக் குரல். அவரை எப்படியாவது காப்பாற்றுமாறு சமூக வலைத்தளத்தில் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அவருடைய தொலைபேசி இலக்கம் 5531920093. இவருடைய முழுமையான வீடியோ பதிவை பார்க்க விரும்பும் நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் டெலிகிராம் குரூப் இணைத்திருக்கின்றோம். அதில் சென்று இணைந்து பாருங்கள். அவருடைய முழுமையான வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அவருக்கு எப்படியாவது நீங்கள் உதவி செய்ய முடியுமென்றால் உதவி செய்து கொள்ளுங்கள். இவர் இலங்கையைச் சேர்ந்தவர். வைரஸ் தொற்று பரவல் காரணத்தினால் கடந்த ஆண்டு மூடப்பட்ட எம்எம் தண்ணீர் ப்ரொஜெக்ட் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் சில கட்டுப்பாடுகளுடன் திறக்கின்றது. அலுவலகம் மாலை 1 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரை இயங்கும். ஒவ்வொரு பார்வையாளர்கள் 4 பாட்டில்கள் வரை எம்எம் நீரை பெற்றுக்கொள்ளலாம். இதன் விலையானது 5.5 ரியால் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரியாத்தல் போலியான இகாமா தயாரித்த வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கான சுகாதார வழிகாட்டுதல்களை சவுதி அரேபியாவின் அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். 2021 இறுதியில் சுற்றுலா மூலம் வேலைவாய்ப்புகள் 100,000 பேருக்கான வேலைவாய்ப்புகள் கிடைக்குமென்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் நிலையான அபிவிருத்தி தீர்வுகள் நிர்வாகால் வெளியிடப்பட்ட 2021 உலக மகிழ்ச்சி அறிக்கை 2021 அரபுலகில் முதலிடத்திலும் உலகளவில் 21வது இடத்திலும் சவுதி அரேபியா உள்ளது. வைரசுக்கு எதிராக தடுப்பூசிகள் எடுக்க 16 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுக்கு உட்பட்ட அனைத்து குடிமக்களும் வெளிநாட்டவர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. 2021 உலகின் மகிழ்ச்சியான 149 நாடுகளின் பட்டியலில் சவுதி அரேபியா 21வது இடத்திலும் அரபுலகில் 1வது இடத்திலும் உள்ளது. இந்தியா மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் 139வது இடத்தை பிடித்துள்ளது. வைரஸ் நோய் தொற்று புதிதாக கண்டறியப்பட்ட நிலையில் 6 பிராந்தியங்களில் 6 மசூதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. கடந்த 42 நாட்களில் மொத்தம் 332 மசூதிகள் மூடப்பட்டன. அவற்றில் 319 மசூதிகள் முழுமையாக தூய்மை செய்த பின்னர் பிறகு திறக்கப்பட்டுள்ளது. ரியாத்திலிருந்து திருவனந்தபுரம் வெள்ளிக்கிழமை, ரியாத்திலிருந்து கொச்சி திங்கக்கிழமை, ரியாத்திலிருந்து கோழிக்கோடு புதன்கிழமை மற்றும் ரியாத்திலிருந்து கண்ணூர் சனிக்கிழமை ஆகிய திகதிகளில் டிக்கெட் உண்டு. ஆகவே முன்பதிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். உலக சுகாதார அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ள வைரஸ் தடுப்பூசியின் 2 டோஸ்களை பெறுவது வெளிநாட்டிலிருந்து வரும் அனைத்து ஹஜ் யாத்திரைகளுக்கும் கட்டாயம் அமைச்சகம் திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3999 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 7 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 385,020 நபர்கள் ஆகும். நன்றி. மீண்டும் இன்னொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவலோடு உங்களை சந்திப்போம்.